டேஸ்ட் தி டெய்லி. இதை நீங்கள் வைத்த குற்றச்சாட்டை தான் திரு எஸ் பி வேலுமணி அவர்கள்ட்ட நான் கேட்டேன். திரு அண்ணாமலை அவர்கள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்லாம் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். மிக கடுமையான குற்றச்சாட்டை உங்கள் மீது வைக்கிறார் என்றதுக்கு அவர் சொன்ன பதில், எங்களோட கூட்டணி வச்சு ஜெயிச்சாங்கல்ல அஞ்சு சட்டமன்ற உறுப்பினர், ஏன் அப்ப திரு அண்ணாமலை அவர்கள் பேசல? அதிமுக ஜெயிச்சதுல கிட்டத்தட்ட 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்க கூட்டணியால தான் அவங்க ஜெயிச்சாங்க. களத்துல போய் பாருங்க, சவுத் தமிழ்நாட்டுல பாருங்க, ஓட் டிரான்ஸ்பர் யாரு பண்ணிருக்காங்க? அதிமுகவை நான் சேலஞ்ச் பண்றேன். அவர்கள் வென்றெடுத்த எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட 30 இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்குனால மட்டும்தான் அவங்க ஜெயிச்சாங்க. இல்லாட்டா அதிமுக 30 சீட்டு கீழே இந்த முறை வந்திருக்கும். 2021 சட்டமன்ற தேர்தலில் நாங்க ஜெயிச்ச 4 முக்கியம் இல்ல, அவங்க ஜெயிச்சதுல கிட்டத்தட்ட 30 எம்எல்ஏக்கள் நாங்க கொடுத்தது, எங்களுடைய தொண்டர்கள் கொடுத்தது. நீங்க முக்கியமான ஒரு கருத்துருவாக்கத்தை நீங்க அடிச்சு உடைக்கிறீங்க. என்னன்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 2019 எங்களுக்கு பெரிய பின்னடைவு, 2021 நாங்க திரு எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தினதுனால உயர்ந்தோம், 2019 மோடி எதிர்ப்பு இருந்தது அப்படின்னு தான் இதுவரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க அதை மாற்றி சொல்றீங்க. ஆமா, எங்களுக்கு பின்னடைவு. அதிமுகவுல சேர்ந்தனால இந்தியா முழுவதும் ஜெயிச்சு எப்படி சார் தமிழ்நாட்டுல தோப்போம்? கர்நாடகால ஜெயிக்கிறோம், புதுச்சேரியில ஜெயிக்கிறோம், கேரளால வாக்கு சதவீதம் 14% உயருது, இந்தியா முழுவதும் ஜெயிச்சு தமிழ்நாட்டிலேயே 2019 தோக்கணும் சார். 2014 அதே பாரதிய ஜனதா கட்சி தனித்திருந்து 19% வாக்கு வாங்குறோம். எங்கள் கூட்டணி 2019 வரலாற்று காணாத ஒரு தோல்வி. இவர்களுடைய ஊழலை நாங்க சுமந்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல், தொண்டர்கள் கிடையாது, அவங்க நல்லவங்க தான். பாவம், கொடி பிடித்துக் கொண்டு ரோட்டில் இருக்கக்கூடிய தொண்டனை பத்தி நான் பேசலீங்கன்னா, கோட்டையில் அமர்ந்து கொண்டு யாரோ கஷ்டப்பட்டு உருவாக்கின கட்சியில இருந்து பணத்தை எடுக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களை பத்தி நான் பேசுறேன். 2019 நான் கட்சிக்கு வந்ததிலிருந்து நான் சொல்றது, அதிமுக நாள் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு 2019 பின்னடைவு. அதை தாண்டி 2021 நான் இன்னைக்கு சொல்றேங்க, 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்கள் கொடுத்த கொடுகை. அவங்க பிச்சைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, அந்த மாதிரி வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன். நான் தரமான அரசியல்வாதி, பிச்சை என்கின்ற வார்த்தையை நாங்க பயன்படுத்த போறதில்லை, அது நாங்கள் கொடுத்த கொடுகை. 30 சட்டம் இன்னைக்கு பாருங்க சவுத்துல எப்படி காலி ஆகிறாங்க மட்டும் பாருங்க. மதுரை டு கன்னியாகுமரி நீங்க அதிமுகவை June 4 பாருங்க, பெரிய டெபாசிட் எங்க வாங்குறாங்கன்னு பாருங்க. நான் சேலஞ்ச் பண்றேன், ஒரு இடத்துல டெபாசிட் வாங்குறாங்களான்னு பாருங்க. அண்ணா 234 தொகுதி நடந்திருக்கின்றேன், மக்களை பார்த்திருக்கேன், லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன். டீ கடையில இருந்து களம் என்னன்னு தெரிஞ்சு நான் பேசுறேன். ஒரு ஜேர்னலிஸ்ட்ட உங்களை விட அதிகமா இந்த ஒரு ஆண்டு காலம் நான் களத்துல இருந்திருக்கேன். நீங்க நிறைய பேர்த்த பாத்திருக்கலாம், படிச்சிருக்கலாம், எவ்வளவு கான்பிடென்டா பேசுறேன்னா, 8 மாத காலம் புழுதியில வாழ்ந்திருக்கேன். 8 மாத காலம் புழுதியில தான் என்னுடைய வாழ்க்கை, 2 மணி வரைக்கும் இப்படியேதான் என் வாழ்க்கை. அதனால நான் ரொம்ப தைரியமா சொல்றேங்கன்னா, உண்மையை சொல்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி அவர்கள் செய்த தவறுனால, ஊழலை கையில் எடுத்தனால, குடும்ப உறுப்பினர்களை மையப்படுத்தினால, அவர்களுக்குள்ள 2 முக்கியமான சமுதாய சண்டை உள்ள நடக்குது. அந்த சமுதாயமா கொங்கு சமுதாயமா, இவங்களா அவங்களா, இந்த தலைவரா அந்த தலைவரா, அதுல கட்சியை மொத்தமா முடிச்சிட்டாங்க. கட்சிக்குள்ள அந்த ஸ்பிளிட் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அதிமுக நிச்சயமா இருக்கியா? இல்லை. ஆனா திரு ஓபிஎஸ் அவர்களை அவர் வந்து ஜெயக்குமார் எல்லாம் வந்து எள்ளி நகையாடுறாங்க. பாஜகவை நம்பி இன்னைக்கு ஒத்தாளா சுயேட்சை சின்னத்துல நிக்கிறாரு, இதுதான் பாஜகவை நம்பினதுனால அவருக்கு ஏற்பட்ட கதின்லாம் கிண்டல் பண்றாங்களே. ஓபிஎஸ் நிக்கிறது என்ன தவறு? ஓபிஎஸ் ராமநாதபுரத்தை ஜெயிக்க போறார், வெற்றி பெறுவார் உறுதியா பாருங்க. ஏன் ஜெயிக்க மாட்டாருன்னு அனுதாபம் ஃபுல்லா அவர்கிட்ட இருக்கு, மக்கள் அவர் பக்கம் நிக்கிறாங்க, தொண்டர்கள் அவங்க பக்கம் நிக்கிறாங்க. ராமநாதபுரம் ஓபிஎஸ் அவங்க ஜெயிச்ச உடனே அதிமுக கட்சி தொண்டர்கள் யார் பக்கம் போவாங்க? இவங்க பக்கம் இருப்பாங்களா? உங்கள் மதிப்பீட்டுல வந்து ஓபிஎஸ் வந்து மீண்டும் டிவி தினகரன் அவர்கள் தேனிலையும், ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்துல வென்ற பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி தொண்டர்கள் மதுரையிலிருந்து கீழே எந்த பக்கம் போவாங்க? உங்களுக்கு அரசியல் தெரியும், இந்த பக்கம் தான் போவாங்க. இன்னைக்கு டிடிவி தினகரன் தேனியில 50% வாக்கு பெற்று ஜெயிக்க போறாங்க. ஓபிஎஸ் ஒரு சுயேட்சை சின்னத்தை ராமநாதபுரத்துல பலாப்பழத்தை வச்சு ஒரு தனி மனிதனாக 15 நாள்ல சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து ஜெயிக்க போறார். இதெல்லாம் சாதாரண வேலையா? இவங்க இதே ஜெயக்குமார் எள்ளி நகையாடுறாருல, அவங்க பையனை சுயேட்சை சிம்பிள் நிக்க சொல்லுங்கண்ணா, 1000 ஓட்டு வாங்குறாருன்னு பாப்போம். யாரோ கட்டமைச்ச ரெட்டை இலை, புரட்சி தலைவர் பாடுபட்ட ரெட்டை இலை, புரட்சி தலைவி பாடுபட்ட ரெட்டை இலையை வச்சுட்டு சுத்துறாங்கல்ல, இன்னைக்கு இவங்க ஓபிஎஸ் நகையாடுறவங்க அவருடைய பையனை சுயேட்சை சின்னத்தில் நிக்க வச்சு 1000 ஓட்டு பாராளுமன்றத்துல ஜெயக்குமார் வாங்கிட்டோம், ஜெயக்குமார் என்ன வாங்கிட்டோம், சவாலாவே சவால் தான். அதனால நீங்க எள்ளி நகையாடலாம், இல்ல இந்த சிம்பிளை ஓபிஎஸ் கொடுத்து பாக்க சொல்லுங்க. சிம்பிள் இருக்கிறனாலதான் இவங்க இப்படி பேசுறாங்க. ஏன் ஓபிஎஸ் கிட்ட சிம்பிள் இருந்து அவங்க கதை என்ன ஆகும்? அதனால இவங்க ஏதோ தலைவர்களுக்கு ஓட்டு வருதுன்னு நினைச்சுக்கிறாங்க. புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவிக்கும், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சில நல்ல தொண்டர்களுக்கும், அந்த சிம்பிளுக்கும் வரக்கூடிய ஓட்டு
அதனால இவர்களுக்கு ஓபிஎஸ் அண்ணனை பார்த்து எள்ளி நகையாடுவதற்கு எந்தவித அடிப்படை அருகதையும் இல்லை. அந்த மனுஷன் சுயேட்சை சிம்பிள், ராமநாதபுரத்துல தனியாளா ஒரு மனிதன் 15 நாள்ல தைரியமா போய் சுயேட்சை சிம்பிள் நிக்கிறான். அந்த தைரியம் இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்கள் ஒருத்தருக்கு வருமானே? ஒருத்தருக்கு வருமா? Taste the daily.